வந்து என்னுடைய கிரவுண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிரவுண்ட் ஒர்க்கில் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, ஜஸ்ட் வந்து லஞ்சிங் ஃபார் ரெஸ்பெக்ட், கூடவே டீசென்சிடைசிங், சென்சிடைசிங் டீசென்சிடைசிங் பண்ண போகிறேன். எதுக்குனாக்கா, அது வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வெளியே கொண்டு போகிறோம், ஒரு சேஃப்டியாக இருக்கணும், அதுக்கு என்னுடைய திங்கிங் சைடை யூஸ் பண்ணோம். தேவையில்லாமல் ஸ்பூக் ஆகக்கூடாது, நம்மளை இன்ஜூர் பண்ணிக்கூடாது, குதிரையை இன்ஜூர் பண்ணிக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஒர்க்கோட ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து லஞ்சிங் ஃபார் ரெஸ்பெக்ட் என்ன ஸ்டேஜ் ஒன்று என்ன, ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் பண்ணி, இதுதான் ஸ்டேஜ் ஒன். பாருங்கள் பார்த்தீங்களா, ஹா ஹா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே இது வந்து நல்லா லஞ்ச் பண்ணக்கூடிய குதிரை. ஒரு மாதம் நான் கேப் விட்டதுனால அதனுடைய மூமெண்ட் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணிச்சு பார்த்தீங்களா. அது வந்து அதுதான் நம்ம கொடுக்குற கேப்னால அது வந்து சில விஷயத்தை மறந்துடலாம். நம்ம மறுபடியும் அதை வந்து கிரவுண்ட் ஒர்க் செஞ்சு கொண்டு வர போகிறோம். பாருங்கள், மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த தலையாட்டுற விஷயம்லாம் இருக்கக்கூடாது. அந்த ஹெட்ஸுக்கு தலையை ஆட்டுறது, அப்படி ஒரு ஸ்பூக் ஆகிறது, வெளியே பார்க்கறது, அந்த எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஸ்பீட் பாருங்கள், எவ்வளோ ஒரு அந்த ரிஜெக்ஷனை காட்டுது பாருங்கள். அது மூவ் பண்ணுறது தலையை ஆட்டுறது, காதை மடிக்கிறது, இதெல்லாம் வந்து இங்கேட்டால் அது ஒரு டிஸ்ரெஸ்பெக்டாக ஒரு சைன் காட்டுச்சுன்னா நான் அது வந்து பனிஷ் பண்ணுறேன்.